அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகங்களில் புதன் எப்படிப்பட்ட வலிவில் இருக்கிறார் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய புதன் எத்தகைய வலிவில் இருக்கிறார்ன்றத நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகளை பற்றி இதில் பார்க்கலாம். அதுபோல புதன் பகவான் ஜாதகத்திலே வலு வரும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், வலு குறையும் பொழுது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது, அதாவது நல்ல பலன்கள் கிடைக்காதுன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். புதனை பொறுத்த வரைக்கும் ஏன் காரகத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான காரகம் புதனுக்கு உண்டு. ஒரு முக்கிய காரகம்னா ஒரு ஜாதகரை சாதுரிய திறனாய் மிக்க நபராக, கல்வி காரகர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவரே புதன் தான். இதை தான் முக்கியமான காரகம். மற்றது கூட அடுத்துதான். புதனுடைய அத்தனை காரகங்களின் மிக முக்கிய காரகம் ஒரு ஜாதகரை சாதுரிய திறன் மிக்க நபராக, கற்பனை வளம் மிக்க நபராக மாற்றுவதற்கு புதன் ரொம்ப முக்கியம். கல்வி காரகரில் அந்த பண்பையே நம்ம எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட காரக கிரகம் புதன் பகவான் லக்னத்திற்கு யோகரா இருக்கலாம், லக்னத்திற்கு அவயோகரா இருக்கலாம். உங்க லக்னத்திற்கு அவயோகரா யாருக்கு வருவார்? மேஷ விருச்சிக லக்னத்திற்கு அவயோகராக வருவார். மற்றபடி இந்த புதன் யோக நிலைகள்ல ரிஷப துலாத்திற்கு வருவார், மகர கும்பத்திற்கெல்லாம் புதன் பகவான் யோக நிலைகள்ல வருவார். ஸோ அப்போ இந்த புதன் பகவான் யோகரோ அவயோகரோ ஸ்தான பலத்தோடு இருப்பது 100% அவசியமான விஷயம். ஏன் புதன் வந்து ஸ்தான பலத்தோடு இருக்கணும்? ஸ்தான பலம்னா என்ன? புதன் வலுத்து இருந்தால் அதை நம்ம ஸ்தான பலம்னு சொல்றோம். ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது அந்த கிரகம் தனது காரகத்தை செய்யாது. லக்ன யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் ஒரு ஜாதகம் தனது காரகத்தையும் ஆதிபத்திய பலனையும் செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் வலுத்திருக்கணும். நீங்க லக்ன யோகரா இருந்தாலும் அவயோகரா இருந்தாலும் புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். குறிப்பா மூன்றாம் இடம், அதாவது மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா 3-6 என்ற அவயோக கிரகம் புதனாக இருந்தாலும் கூட புதன் ஸ்தான பலத்தோட இருந்தாதான் நீங்க தைரியஸ்தானி. புதன் ஸ்தான பலத்தோட இருந்தாதான் நீங்க சமூகத்துக்கு மக்களுக்காக போராடக்கூடிய நல்ல மனிதராக இருப்பீர்கள். புதன் வலுத்தா தான் நீங்க சகோதரர்கள் கொண்ட நபர். புதன் வலுத்தா தான் நீங்க நல்ல வேலையில இருக்க முடியும். ஒரு வேலையில மேஷ லக்னத்துல பிறந்தவர் இருக்கிறாரா, புதன் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்ப புதன் ஸ்தான பலத்தோட இல்லைன்னா பிரச்சனைகளும் இருக்கும். அப்ப லக்னத்திற்கு எந்த பலன் அவர் கொடுத்தாலும், எட்டாம் இடமாவே இருக்கட்டுமே, எட்டாம் இடத்தினுடைய ஸ்தான பலம் ஆயுள் காரகம். எட்டாம் இடத்தின் ரீதியாக அவர் வலுக்குறைகிறார்னா காரக கிரகத்தை பார்த்தாலும் ஆதிபத்திய பலன்ல குறையும். அப்ப எந்த கிரகமும் ஸ்தான பலத்தை இழக்கவே கூடாது. ஸ்தான பலத்தை இழந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகமும் குறையும், ஆதிபத்தியமும் குறையும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் புதன். ரொம்ப நல்ல கிரகம். தனித்த புதன் மிகப்பெரிய நல்லவர். எப்படிப்பட்ட நல்லவர் என்றால், ஒரு மனிதனை திறமைசாலியாகவும் சமயோஜித புத்தி கொண்டவராகவும் சக மனிதர்களிடத்து நல்ல நாலேஜபிள் பர்சனா, கல்விமானாக இதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், வித்தைகளை நினைவாற்றலை அதிகம் கொண்ட நபரை உருவாக்கக்கூடிய இந்த புதன். இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் வலு குறைஞ்சிருச்சுன்னா ஜாதகருக்கு சாதுரியம் இல்லை. என்னதான் லக்னம் வலுத்து இருந்தாலும் ஒரு மனிதனுடைய சாதுரிய திறனையும் அவருடைய வலுவை குறிப்பது லக்னமாக இருந்தாலும் காரக கிரகம் வலு குறையும் பொழுது அவரால் சரியான சாதுரியமா செயல்பட முடியாது. லக்னம் வலுத்து இருந்தாலும் கூட காரக கிரகம் வலு குறையும் பொழுது பலம் கம்மி தான். ஒரு பலனை நம்ம எடுக்கிறோம்னா முதல்ல வந்து ஆதிபத்திய வீட்டை பார்ப்போம், ஆதிபத்திய கிரகத்தை பார்ப்போம், அடுத்து காரக கிரகம். இந்த 3 அமைவுகள்ல தான் நம்ம வந்து பலனே கொடுக்குறோம். அந்த அமைவுகளில் ஒரு ஜாதகங்களில் காரக கிரகம் வலு குறையும் பொழுது ஒரு படி அவருக்கு குறைவான நாலேஜ் தான். எழுதையும் எளிதில் கற்றுக்கொள்றதுல பிரச்சனைகள் இருக்கும். அவர் லக்ன யோகர் அவயோகராக இருந்தால் ஸ்தான பலத்தோடு இருக்கணுன்றது தான் விதி. ஸோ அந்த அமைவுகளில் புதன் ஸ்தான பலத்தோடு வலுத்தவர் வந்து மிகப்பெரிய புத்திமானாகவும் மிகப்பெரிய எளிதில் வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட நபராகவும் இருப்பார். ஸோ அப்போ எந்த அமைவுகளில் உங்கள் ஜாதகத்தில் எங்கெங்கு புதன் அமர்ந்தால் வலுக்கிறார், எங்கெங்கு அமர்ந்தால் வலு குறைகிறார், அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை, அதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. எப்படி என்றால், முழுவதுமாக கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ, சூரியன் முதல் கொண்டு மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்திவிட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறது இல்லை என்று. அதுபோல ஒரு மனிதன் யூக மகா திசையிலே பயணப்படும் பொழுது வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் முயற்சிகளோ பெரும் யூகங்களோ எடுக்கலைன்னா கூட ஜாதகருக்கு வெற்றிகள் மிக எளிதில் வரும். அதுபோல சமூகத்தில் பெயர் புகழ் அங்கீகாரமும் மிக எளிதில் கிடைக்கும், அவருடைய தோரணையும் அதிகரித்து காட்டும். அவயோக மகா திசையில பயணப்படுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில கிடைக்காது, பெரும் தோல்விகள் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் அல்லது உங்களுடைய மனதில் நிம்மதி இல்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை எப்படி நித்தியம் பண்றது, இதோட போதும் என்னோட மனித வாழ்க்கை, இதன் பிறகு நான் வந்து நித்தியம் அடைகிறேன் என்றால்
ஒவ்வொரு மனிதனும் யோக மகா திசையிலே பயணப்படும் பொழுது சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ் இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகா திசையிலே பயணப்படும் பொழுது அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஸோ வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். அப்ப காரகத்தின் அடிப்படையில புதனுக்கு மிக முக்கிய காரகமாக ஒரு மனிதனுடைய திறமை, கற்பனை திறன், அவருடைய நினைவாற்றல், அவருடைய சாமர்த்தியத்தை பிரதிபலிக்கக்கூடிய கல்வி கிரகமாக பார்க்கப்படுறது தான் இந்த புதன். வித்தைகளை எளிதில் கற்கக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட புதன். மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக கல்வி சிறந்தது. ஏன் கல்வி சிறந்ததுன்னு சொல்றோம்? கல்வி என்பது ஏட்டு கல்வி அல்ல. ஒரு மனிதனாக பிறந்தால் சாதுரியம் வேண்டும், திறமை வேண்டும். அப்பதான் அவரும் அவரை சார்ந்தவர்களையும் அவரால் தற்காத்துக் கொள்ள முடியும். ஸோ அந்த புதன் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்காகவோ, ஒரு சமூகத்தில் உங்களை பெரிய தலைவர்களாக மாற்றுவதை தாண்டி உங்களை சேர்ந்தவர்களை, உங்களை சார்ந்தவர்கள், உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அரண், ஒரு கேடியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, கண்ட்ரிக்கில் ஃபைட்டிங் நடக்குது, அங்கே வந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய புல்லட் ப்ரூஃப் போன்ற உலோகங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறது போல தான் எந்த சமூகத்தில் நீங்கள் சக மக்களிடம் பயணம் பண்ணும்பொழுது அவங்களோட அந்த காம்படிஷன் வேர்ல்டில் சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு கேடயம் தான் அந்த புதன் உருவாக்கி கொடுக்கும். புதன் ஆட்சி நிலையை எங்கு பெறுகிறார்? சுய வீடான மிதனத்தில் ஆட்சி பெறுவார். சுய வீடான கன்னியிலே உச்சம் பெற்ற நிலையில வருவார். சுய வீடான கன்னியிலே உச்சம் பெற்ற நிலையில வருவார். அதுபோல அவர் நீசன் என்ற நீச பலனை மீன வீட்டில் அடைவார். யாருடைய ஜாதகங்கள்ல கன்னியில புதன் இருக்கிறாரோ உச்சம் அடைஞ்சிருக்கிறார், வலுவான ஸ்தான பலம். ஆட்சேப நிலையில இருக்கிறாரா ஸ்தான பலம், அதுபோல நீச நிலையில இருக்கிறாரா ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். விருச்சக வீட்டில் இருக்கிறாரா மேஷ வீட்டில் இருக்கிறாரா பகைமை பெற்ற நிலையில இருக்கிறார். பகை வீடுகளில் இருக்கிறார், அங்க அடுத்த கரைநிலையில வந்துடுறார். நட்பு என்ற நிலையை ரிஷப துலாத்துல பெறுறார். அது போல மகர கும்பத்துல நட்பு பெற்ற நிலையிலே வருகிறார். தனுசு மீனத்துல சமம் பெற்ற நிலையிலே அவர் அமர்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுபோல ஒவ்வொரு அதுபோல கடகத்தில் பகமை பெற்ற நிலையும், சிம்மத்துல சமம் என்ற நிலையையும், நட்பு என்ற நிலையையும் புதன் பெறுவார். இந்த அமைகள்ல ஸ்தான பலத்தை எப்படி வரையறுக்கலாம்? இப்ப நம்ம பார்த்தா எந்தெந்த வீடுகள்ல இருக்கும்பொழுது அவர் வலுன்றத, ஒரு ஜாதகங்கள்ல முழு வலு எப்பொழுது, முதல் தரத்துல புதன் யாருக்கு வலுத்து இருக்கிறார்னா, உச்சம் என்ற நிலையில கன்னியாமலையில யார் வீட்டுல இருக்கிறாரோ, ஏன்னா அங்கேயே அவர் மூலத்திரிகோணத்தையும் பெறுவார். உச்சம் பெற்ற நிலை முதல் வலு. அடுத்த நிலை நீசபங்க யோகத்துல இருக்கிறது அடுத்த கட்டப்படி நிலை. நீசபங்க யோகம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, சேனல்ல வீடியோ பதிவேற்ற செஞ்சிருக்கிறோம். ஒரு கிரகம் எப்பொழுது நீசபங்கத்தை அடையும்ன்றதையும் அதுல தெளிவாக கொடுத்துருக்கிறோம். இப்போ ரெண்டாவது படிநிலையில நீசபங்க யோகத்துல, மூன்றாவது நிலையிலே ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய அமைகள்ல ஆட்சி நிலைகள்ல இருக்கிறத மூன்றாம் நிலைன்னு சொல்லுவோம். அதன் அடுத்த படிநிலைகள்ல பரிவர்த்தனை பெற்ற கிரகம். புதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தார்னா அதற்கு அடுத்த ஸ்தான வலுவோடு இருக்கிறார். பரிவர்த்தனை என்பதும் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை மற்றொரு கிரகத்தினுடைய வீட்டில் பரிமாற்றிக் கொள்வது. இதை பற்றின வீடியோவும் சேனல்ல பதிவேற்ற செஞ்சிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ அப்போ பரிவர்த்தனை நிலை அடுத்த நிலை. அதற்கு அடுத்த நிலை திக்பலம். லக்னத்திலே அமரும்பொழுது யாரு ஜாதகத்துல லக்னத்துல புதன் இருக்கிறாரோ அவர் அங்கே நீசம் பெற்றிருந்தாலும் ஸ்தான பலம், பகை பெற்றிருந்தாலும் ஸ்தான பலம். எப்படி ஸ்தான பலத்தை பெறுகிறார்? புதன் லக்னத்தில் சாதுரிய திறனை வெளிப்படுத்துவார். லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம், அப்ப ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அங்க அவர் நீசமாகவோ பகையாக இருந்தாலும் ஸ்தான பலத்தை உண்டு. ஸோ அதற்கு அடுத்த படிநிலைகள்ல நட்பு, அதற்கு அடுத்த படிநிலைகள்ல சமம், அதற்கு அடுத்த படிநிலைகளில் பகம், அடுத்த நீசம். இந்த நீசம் பகை சமம் இந்த மூன்று கடைசி கிரைட்டீரியாவில் வரும். அதுல சமம், அதற்கு அடுத்த படிநிலையில பகை, அதுக்கு அடுத்த படிநிலையில நீசம். இந்த கடை நிலைகள்ல இருக்கும்பொழுது ஜாதகருக்கு மேற்சொன்ன பண்புகள்லாம் இருக்காது. அதாவது திறமை, சாதுரியம், சக மனிதரிடம் ஏமாந்து விடக்கூடிய சூழல், எளிதில ஏமாந்துருவார். அல்லது ஜாதகருக்கு சாதுரியத்தை பிரதிபலிக்க முடியாது, கோபம் அதிகமாக கோபம் வரக்கூடியது. புதனை வலுக்குறைந்தவர்கள் தான் டெம்பர் ஆகிறது. தான் என்ன செய்கிறோம், எந்த சூழ்நிலையில் எதை செய்கிறோன்றத புதன் வலு குறைந்தவர்கள் செய்வார்கள். புதன் வலுத்தவர்கள் சாமர்த்தியமாக அமைதியா பொறுமையா செயல்களை செய்யக்கூடியவர்கள். அப்ப கிரக வலுவில் முதல் நிலையில யாருடைய ஜாதகத்துல உச்ச வீட்டில் இருக்கிறாரோ முதல் வலு, அதற்கு அடுத்த படிநிலைகள்ல நீசபங்க யோகத்தில் இருப்பது, அதற்கு அடுத்த படிநிலை ஆட்சி படிநிலை, அதற்கு அடுத்து பரிவர்த்தனை நிலை, அதற்கு அடுத்த படிநிலைகள்ல திப்பலம் என்ற நிலை, அதற்கு அடுத்த படிநிலைகள்ல நட்பு, அடுத்த படிநிலைகள்ல சமம், அதற்கு அடுத்த படிநிலைகள்ல பகை, அடுத்து நீசம். இப்பொழுது காரக கிரகம் பார்த்தோம். ஸோ ஸ்தான பலத்துக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு இருந்தால் தான் காரகத்தையும் செய்யும், ஆதிபத்திய பலனையும் செய்யும். இதுதான் விதி. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.